ஓடிடியில் இப்போ தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு நியூ ஹாலிவுட் படம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் கிட்ஸ் ஆர்மகுடன். படத்தோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நைன்டிஸ் கிட்ஸுக்குனா தெரியும் இந்த ஸ்பைஸ் கிட்ஸ் படம் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ்னு. அப்போ வந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்குள்ளே போயிட்டு அந்த கேமில் இருக்க ஒவ்வொரு லெவலாக அவங்க வந்து முடிச்சு அதுலேருந்து வந்து உயிரோட வரணுங்க. அந்த கேமில் உயிர் போச்சுன்னா நிஜத்துலேயே உயிர் போயிடும். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேண்டசி ஆக்ஷனாக கொடுக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட எதிர்பார்ப்பில் தான் இந்த படத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். படம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக தான் போச்சு. படம் பாதிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேஸ்ட்டுங்க, எனக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த ஸ்பைஸ் கிட்ஸ் படத்தோட அந்த ஃபேண்டசி எல்லாமே அப்படியே டோட்டலாக வந்து இதில் மிஸ் ஆயிடுச்சுங்க. எதுக்கு இந்த படத்தை வந்து இப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. படத்தை வந்து இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் தான். சீஜோருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குங்க, அவ்வளோவா சரியில்லை. ஸோ எந்த ஒரு ஃபேண்டசியுமே அதிகமாக இல்லை. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைஸ்கோர்னு ஒரு கேமுங்க, அந்த கேமை உருவாக்குற ஒருத்தன் வந்து இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துகிறான். அதாவது எல்லா டிவைஸ்லையுமே இப்போ ஏடிஎம்மாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் அவங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ்கோர் கேமில் இருக்கிற ஒவ்வொரு மிஷினும் முடிச்சால் தான் அவங்களோட லேப்டாப்பாக இருக்கட்டும் அவங்களோட வீடாக இருக்கட்டும் ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அவங்களால பண்ண முடியும். ஸோ அவன் வந்து தான் கேமை விளாண்டா தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஆக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற உலகம் முழுவதும் அந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி அந்த கேமை வந்து உருவாக்குறாங்க. நம்ம படத்தில் இருக்க அந்த ஸ்பைஸ் ஃபேமிலி வந்து எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட ஸ்டோரியாக போகுது. முக்கியமாக இந்த ஸ்பைஸ் கிட்ஸ் படம்னாவே அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்க தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை ஹீரோ. இந்த ரெண்டு பசங்களை பார்க்குறப்ப இந்த படத்துக்கு சுத்தமாகவே செட் ஆகல தான் சொல்லுவேன். கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு அம்மா அப்பாவும் நடிச்சிருப்பாங்க. அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ரொம்ப நல்லாவே நடிக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அவ்வளோவா வந்து இவங்களோட நடிப்பை வந்து கொடுக்கல. ஒரு நல்ல நடிகை தான், இருந்தாலும் அவங்களோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்பைஸ் கிட்ஸ் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடுப்பு தான் ஆகும். இல்லை நான் ஸ்பைஸ் கிட்ஸ் பண்ணாவே இப்போ தான் கேள்விப்படுறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சுன்னா பாருங்கள். இருந்தாலும் அந்த பழைய பாட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாமா என்னன்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள்.